காட்டுல தவம் செஞ்சிட்டு இருந்த துறவிய சிறுத்தை கடிச்சு கொதறி கொண்டுடுச்சு. மகாராஷ்டிர மாநிலம் சந்திரபூர் மாவட்டத்துல ராம்தேக் என்ற ஒரு காடு இருக்கு. இந்த காட்டுல நிறைய வனவிலங்குகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது நாக்பூர்ல இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவுக்கு தள்ளி இருக்கு. இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு புத்த மத கோவில் இருக்கு. அதனால புத்த துறவிகள் மட்டும் இங்க அடிக்கடி வந்துட்டு போவாங்க. இப்படிதான் போன மாசம் ராம்வால்க் என்ற ஒரு புத்த துறவி இந்த கோவிலுக்கு போனாரு. அவருக்கு வயசு 35 இருக்கும். அந்த காடு கோவில் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சதால கோவிலுக்கு போய் திரும்பி வந்துடலாம்னு நினைச்சவரு அங்கேயே ஒரு மரத்தடியில உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவருக்கு சாப்பாடு மட்டும் 2 துறவிகள் வந்து கொடுத்துட்டு போவாங்க. துறவி காட்டுக்குள்ள தவம் செய்யறதை கேள்விப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் நிறைய விலங்குகள் நாங்க இருக்கிறதால தவம் செய்ய வேண்டாம், ரொம்பவும் ஆபத்துன்னு எச்சரிச்சாங்க. ஆனாலும் துறவி கேட்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தவம் செஞ்சுட்டு போயிடுறேன்னு சொல்லி மீண்டும் தவத்துல ஈடுபட்டாரு. இந்த நிலையில கடந்த 11 தேதி அந்த காட்டுல நடமாடின சிறுத்தையுடைய கண்ல துறவி பட்டாரு. துறவிய பாய்ந்து தாக்கின சிறுத்தை அவரை கடிச்சு கொதறிடுச்சு. இதுல துறவி தவம் செஞ்ச இடத்திலேயே பரிதாபமா பலியாயிட்டாரு. இதையடுத்து புத்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் துறவிகள் வரணும்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. அந்த கோவில்ல சோலார் மின்வேலியும் அமைச்சிருக்காங்க.